வணக்கம். எமது முந்தைய காணொளி மூலம் யாழ் மாவட்டத்திலேயே முதலாம் இடத்தை கலைப்பிரிவிலேயே பெற்றுக்கொண்ட நிலானியின் குடும்பச் சூழல் காரணமாக அவர் தன்னுடைய மேற்படிப்பினை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ஒரு சட்டத்தரணியாக தன்னையும் இந்த சமூகத்தையும் உயர்த்தி கொள்ள துடிக்கும் நிலையை அதற்காக அவர் எம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற தன்னுடைய கல்விக்கான வசதி நிலையை பற்றி நாம் பகிர்ந்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து எம்முடன் தொடர்ந்தும் தூய்மையான மனத்துடன் கலந்துரையாடி கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வணக்கங்களும். நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம், அதாவது உங்களுடன் கதைத்து கொண்டு இருந்த போதெல்லாம் சிந்தித்தோம், என்ன உங்களினுடைய சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் நியாயமானவை. ஒவ்வொரு வியர்வை துளியையும் சிந்தி இந்த பனி குளிருக்குள்ளும் வெயிலுக்குள்ளும் ஓடி ஓடி நாங்கள் உழைத்து சிறு துளி வெறு வெள்ளமாக சேர்த்து எமது உறவுகளுக்கு அனுப்ப வேண்டும், அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்றெல்லாம் துடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவை சரியாக நேர்மையாக நியாயமான வழியில் உறவுகளால் பயன்படுத்தப்படுகின்றனவா என்று பார்த்தால் அது பல வேளைகளில் நமக்கு வேதனையை தருகின்றது. நிறுவன ரீதியாக சென்று பார்த்தோம், திருப்தி தரவில்லை. உறவுகள் மூலமாக சென்று பார்த்தோம், அதுவும் நிம்மதி தரவில்லை, திருப்தி தரவில்லை. ஒரு கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, பசு வளர்ப்பு, தையல் இயந்திரம், இப்படியான தொழில் முதலீடுகள் என்கின்ற முறையில் செய்து பார்த்தோம். அவற்றை விற்றுவிட்டு அல்லது அயலவர்கள் அவர்கள் அதை விற்காமலே விற்றுவிட்டதாக எமக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தொல்லை கொடுக்கின்ற போது எம்மால் அது உண்மையா பொய்யா என்பதை ஆராய முடியவில்லை. அவ்வாறு ஆராயாமல் இருக்கவும் முடியவில்லை. உதவியை கொடுத்துவிட்டு எமது வியர்வையை சிந்திய உழைப்பினை கொடுத்து உதவி செய்ய நினைத்துவிட்டு அந்த உதவியினால் உபத்திரவத்தை விலைக்கு வாங்கி கொண்டு நிம்மதியாக தூங்க முடியாமல் ஊருண்டு பிறண்டு சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலைமை மாறுவதற்கு என்ன வழி என்று எம்மிடம் கலந்தாலோசித்திருந்தீர்கள். ஒரு எங்களுடைய ஒரு ரூபாயை கூட நாம் உரமாக கொடுப்பதற்கு பதிலாக உரமாக கொடுப்பதற்கு பதிலாக ஒரு விதையாக கொடுத்தால், ஒரு ரூபாயை கொடுப்பதானாலும் உரமாக நாம் கொடுப்பதனால்தான் இவ்வளவு வேதனை எங்களுக்கு. அது உரமாக பசலையாக சென்று சேர்ந்துவிடும். ஆனால் ஒரு விதையாக விட்டால் அது விருட்சமாகும், பல விருட்சங்களாகும். சில விதைகள் அவை உரமாகி உக்கி போய் அவை உரமாக பயன் தருவதோடு நின்றுவிடும் தான். ஆனாலும் தப்பி பிழைத்து காலத்தோடு போராடி இயற்கையோடு இயைந்து தன்மை இணைத்து கொண்டு வென்று விருட்சமாகின்ற விதைகள் தம்மை போல பல விதைகளை உருவாக்கி கொண்டு காலங்காலமாக தொழிற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வகையில் எவ்வாறு உதவி செய்தால் நேர்மையான முறையில் அவை சென்று சேரும்? முதியோர் இல்லங்கள் அல்லது சிறுவர் இல்லங்களுக்கு ஒரு நேர உணவு கொடுக்கின்றோம். என்ன நடக்கின்றது? உண்மையில் அரச நிதியிலிருந்து அந்த நேரத்துக்குரிய உணவுக்குரிய அந்த நிதி ஒதுக்கீடு அங்கு காணப்படும். அப்போ நாங்களும் நிதியை அங்கே மேலதிகமாக கொடுத்தால் என்ன நடக்கும்? அங்கே அரச நிதி திரை சேவிக்கு அப்படியே போய் சேரும். அல்லது நாம் கொடுக்கின்ற பணத்தில் தான் உண்மையாக அவர்கள் அந்த உணவை வழங்குவார்களா என்பதை என்கின்ற ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படும். அதனை தெளிவுபடுத்துவதற்கு நம்மிடம் வழி இருக்காது. இப்படி தொழில் முதலீடு என்று விற்கக்கூடியவற்றை வாங்கி கொடுத்து விட்டால் அவர்கள் விற்றுவிட்டார்களா என்கின்ற சந்தேகம் நமக்கு வரும்போது அதனை தீர்த்து கொள்ள சரியான வழி கிடையாது. அதைவிட உதவியை செய்துவிட்டு அவர்களிடம் கேள்வி கேட்டு அவர்களின் மனதை நோகடிப்பதோடு இப்படியான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ், ஒரு எதிர்மறையான சிந்தனை மனதிலிருந்து அங்கு எழுகின்ற போது எமது மனத்துக்கு கூடாது. அதேவேளை கஷ்டப்பட்டவர்களை தேடி பிடித்து நாம் உதவி செய்கின்றோம் என்று பார்த்தால் உண்மையில் கஷ்டப்பட்டவர்களா?
உண்மையில் வறுமை கோட்டுக்கு கீழுள்ளவர்களா, அவர்களை விட கஷ்டப்பட்டவர்கள் இல்லையா என்றெல்லாம் எங்களினுடைய சிந்தனை கஷ்டத்தை நோக்கியே செல்லுகின்றது. அதாவது எதிர்மறையை தேடி நாங்கள் செல்கின்ற போது, எம்மை விட நல்லா இருக்கிறாக்களை தேடி போய் பார்க்குற போது எங்களுடைய முகம் பூரிக்கும். அப்போ எப்பவுமே எங்களை விட கஷ்டப்பட்டவர்கள் யார் என்றே தேடி செல்லும் போது எங்களினுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே தூண்டப்படுகின்றது. எங்களினுடைய நிம்மதி அங்கு குறைகின்றது அல்லது இல்லாமல் போகின்றது. இவற்றை எல்லாம் தீர்ப்பதற்கு என்ன வழி? தீர்த்து ஒரு நியாயமான முறையில் எங்களினுடைய வியர்வை துளிகளால் பெற்றுக்கொண்ட சிறு துளிகளை பெரு வெள்ளமாக மாற்றுவதற்கு என்ன வழி என்று பார்த்தால், ஒரு அழகான ஆனால் ஏமாற்ற முடியாத நியாயமாக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு வழியை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதை பற்றி என்று நாங்கள் பேசுகின்றோம். அதை கேட்டுவிட்டு நீங்கள் உங்களுக்கும் அது சரியானதாக தெரிகின்ற போது, நீங்கள் இவ்வளவு காலமும் பட்ட மனவேதனைக்குரிய சரியான தீர்வு இன்றிலிருந்து நீங்கள் கிடைத்து அதனை செயற்படுத்த ஆரம்பிப்பீர்கள். விதையாக ஒரு ரூபாயை கூட விதைப்பது எப்படி? சாப்பாடு கொடுத்தா கொரோனா ஒரு நாளைக்கு 200 சாப்பாடு பேக்கெட் கொடுக்குறோம். அப்போ அதில் கூட என்ன ஒரு கன்செப்டை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டுமென்றால், முன்னேற்றம் என்பது ஏழ்மை நிலையிலோ பணக்கார நிலையிலோ இல்லை. ஒரு நேர சாப்பாட்டை மட்டும் உண்டு கொண்டு மீதி இரு நேர சாப்பாட்டுக்காக என்ன செய்வதென்று கையேந்தி கைவிரித்து காத்திருக்கும் ஏழைகள் என்று சொல்ல நாங்கள் நினைக்கின்ற குழந்தைகளுக்கு நாங்கள் ரெண்டு நேர சாப்பாட்டை கொடுத்தால் என்ன நடக்கும்? ஒருவேளை அந்த பிள்ளைக்கு ஒரு முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அல்லது ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லை என்றால், சரி ரெண்டு நேர சாப்பாட்டுக்காக அங்கே ஏதோ சிறு சின்ன சின்ன தொழில்களாக ஓடி திரிஞ்சு உழைச்சி மூன்று நேரத்தில் ஒரு நேரம் எப்பவுமே கிடைக்கும், ரெண்டாவது நேரம் சில வேளை கிடைக்கும் என்றிருந்த பிள்ளை, இன்றைக்கு நாங்கள் ரெண்டு நேர சாப்பாட்டை கொடுத்து ஏற்கனவே ஒரு நேர சாப்பாட்டோட மூன்று நேரம் ஆக்கி நிம்மதியடைய விட்ட உடனே அந்த சிறு தொழில் முயற்சியையும் கைவிட்டு விடும். ஆனால் ஒரு வசதியான பிள்ளைக்கு கூட, நாங்கள் அப்பா கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, நான் என்னுடைய காலில் எனக்கு கிடைக்கும் உதவியை வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு முன்னேறி நான் அடுத்த படிக்கு உயர்வேன் என்று நினைக்கும். அப்போ உயர வேண்டும் என்று நினைப்பது ஏழ்மை நிலையிலோ பணக்கார நிலையிலோ தங்கி இல்லை. தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இடையறாத முன்னேற வேண்டும் என்கின்ற வெறியிலே தங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் வசதி குறைந்த அல்லது கூடுதலான என்கின்ற பிள்ளைகளை தேடிப் போவதை விடுத்து கல்வியை மூலதனமாக விதைக்க வேண்டும், விதையாக விதைக்க வேண்டுமானால் கல்விக்கான பணத்தை அல்ல. அப்போ ஏஎல் முடிச்சிட்ருக்கிற பிள்ளைகள், யூனிவர்சிட்டிக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் அல்லது அவர்களை விட சின்ன பிள்ளைகள் கூட தங்களை விட சிறியவர்களுக்கு தங்களுக்கு முடிந்த பாடத்தை கற்பிக்கலாம். ஆன்லைனில் அதற்குரிய வசதிகளை நாம் செய்து கொடுக்கலாம். ஒரு ஃபேஸ்புக்குகளாலேயே இலகுவாக கற்பிக்கலாம். ஏன்னா அன்லிமிட்டட் ஃபேஸ்புக் யூசேஜ் வந்து இலங்கையில் வழங்கப்படுகிறது நிறுவனங்களினால். அப்போ ஒரு குறைந்த செலவில் அன்லிமிட்டட் ஃபேஸ்புக் யூசேஜ், பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலேருந்தே படிக்கலாம். இந்த எத்தனை பிள்ளைகளை சேர்க்கின்றார்களோ தாங்களே பிள்ளைகளை சேர்த்து படிப்பிப்பார்கள் இந்த பிள்ளைகள். இவர்களுக்குரிய பேசிக் சலரி சிஸ்டம், அதுக்கு பிறகு இன்க்ரிமெண்ட்ஸ், ஒவ்வொரு பிள்ளையையும் சேர்க்க சேர்க்க ஒவ்வொரு பிள்ளையையும் கேள்வி கேட்டு பதில் சொல்ல வைத்து அதையெல்லாம் நாங்கள் இங்கேருந்து மானிட்டர் பண்ணி பார்த்து ரேண்டம் செக் செய்து பார்த்து அதிலே திருப்தி வருகின்ற போது, முதல் இவர்கள்ட்ட படிக்க முதல் அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்தில் எடுத்த ரிப்போர்ட் மார்க்ஸை விட இப்போ கூட மார்க்ஸ் எடுத்து காட்டி வர போது அதுக்குரிய சன்மானங்கள், ரிவார்ட்ஸ், அவார்ட்ஸ், இப்படி தொடர்ந்து இந்த ஏஎல் எடுத்துட்டுருக்கிற யூனிவர்சிட்டிக்கு போகிற பிள்ளைக்கு சம்பளம், இன்க்ரிமெண்ட்ஸ், இதுகள் எல்லாம், படிகள் எல்லாம், ஊக்குவிப்பு தொகை இதெல்லாம் வழங்க மாணவர்களும் கற்றுக்கொள்வார்கள்.